கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஏப்ரல் 2ஆம் தேதி விஜயகாந்த் மகனுக்கு சினிமா பரீட்சை. விஜயகாந்த் தன்னோட இளைய மகனான சண்முக பாண்டியன தன்னோட சினிமா வாரிசா களம் இறக்கி இருக்காரு. தன்னோட தாய்மாமன் எல்கே சதீஷ் தயாரிப்பில் ஹீரோவா அறிமுகமாறாரு சண்முக பாண்டியன். சகாப்தம் படத்தை சுரேந்திரன் இயக்குறாரு. நவீன் கிருஷ்ணா கதை எழுதியிருக்காரு. கார்த்திக் ராஜா இசையமைச்சிருக்காரு. எஸ்கே பூபதி ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. சண்முக பாண்டியனோட புதுமுகங்கள் நேஹா சுப்ரா நடிச்சிருக்காங்க. இவங்க தவிர ரஞ்சித், தேவயானி, போஸ்ட் வெங்கட், சுரேஷ் தலைவாசல், விஜய், நண்டு, ஜெகன், சிங்கம்புலி, பவர் ஸ்டார் சீனிவாசன், நான் கடவுள் ராஜேந்திரன் நடிச்சிருக்காங்க. பொளாச்சி, மலேசியா, சென்னையில் 3 கட்டமாக படப்பிடிப்பு நடந்திருக்கு. விஜயகாந்த் கௌரவ வேஷத்தில் நடிச்சிருக்காரு. படப்பிடிப்புகள் முடிஞ்சிருச்சு. முதல்ல படத்துக்கு தணிக்கை குழுவினர் யுஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில காட்சிகளோட நீளம் குறைக்கப்பட்டு யு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இப்போ படம் ஏப்ரல் 2ஆம் தேதி வெளிவர இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. சண்முக பாண்டியன் சினிமாவில் நடிக்கிறதுக்காக தன்னோட உடல் எடையை கணிசமாக குறைச்சி கூத்துப்பற்றையில் நடிப்பு பயிற்சி, நடன பயிற்சி, சண்டை பயிற்சின்னு சினிமாவுக்கான அடிப்படை விஷயங்களை கற்றுக்கிட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் படித்த சினிமாவுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி பரீட்சை நடக்குது. வெற்றி பெறுவாரான்றது ஏப்ரல் 2ஆம் தேதி மாலையில் தெரிஞ்சிடும்.